ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மரக்கறி கூட்டு தாங்க வைக்க போகிறோம். அதாவது இதை வந்து அவியல் கூட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது அவியல் கூட்டு நாங்களும் தானே வைப்போம் அப்படின்னு. ஆனால் இந்த அவியல் கூட்டு வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கோங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அந்த ஸ்பெஷலை நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். நிறைய பேருக்கு அவியல் கூட்டு அவங்க வைக்கிறதும் பிடிக்காது. அது இல்லாமல் நிறைய பேர் கேஸ் யூஸ் பண்ணி வைப்பீங்க, அதனாலேயே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நாள் அவியல் கூட்டு வச்சு பாருங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். எங்கள் அம்மா செய்யும் போது தான் நான் இதை எடுத்தது. ஏன்னா எங்கள் அம்மாவோட நான் கெஞ்சி கூத்தாடி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சமைக்கும் போது வீடியோ எடுக்கிறதே பிடிக்காது. ஏன்னா பழைய காலத்துவங்களுக்கு அப்படி தானே, நம்ம ஏதாவது ஒன்று இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கள் அம்மையோட திட்டுப்பட்டாவது எங்கள் அம்மையோட எல்லா ரெசிபியுமே நான் வீடியோவை எடுத்து போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க அவியல் மரக்கறி வச்சது. ஃபஸ்ட்டு வந்து 50 ரூபா அல்லது ஒரு 30 ரூபாய்க்கு மரக்கறியே போதாங்க. நிறைய பேர் 100 ரூபாய்க்கு கூட வைப்பாங்க. ஆனால் அது நம்ம வந்து சின்ன ஃபேமிலி, ஸோ அதனால் எங்களுக்கு வந்து 50 ரூபாய்க்கே போதாங்க. அந்த மரக்கறி நான் ஏன் வெட்டுறதை வந்து வீடியோ எடுத்து போட்டேன்னா, நிறைய பேர் வந்து நானே பார்த்துருக்கேன் மரக்கறிக்கு வந்து ரொம்ப பெருசு பெருசாலாம் வெட்டுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் வெட்டக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக ஸ்லைஸ் மாதிரி வெட்டுனாங்க, அப்போ தான் அது வந்து சீக்கிரம் வேகும். அதுவும் என்னென்னா மரக்கறியை வந்து நீங்கள் நிறைய நேரம் அடுப்பில் வச்சு வேக வைக்க முடியாது, அது வந்து அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் தான் வேக வைக்க முடியும். அதனால நிறைய இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேகாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்னதாக அப்படின்னா ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். அதுவும் நீளமாக கட் பண்ணுங்கள். அவியல் மரக்கறினா இப்படி தாண்டா வெட்டணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுங்க. அது இல்லாமல் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பலகலையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி வெட்ட மாட்டாங்க, ஃபுல்லுமே அவங்க கையில் தான் வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல வளைஞ்ச தேங்காய் தாங்க இதுக்கு எடுத்து அடிக்கணும். ஏன்னா வளைஞ்ச தேங்காயில் அவியல் மரக்கறி வச்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஒரு நல்ல வளைஞ்ச தேங்காய் எடுத்து அது நல்லா திருவுவோம். திருவுனப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அரைக்கக்கு முன்னாடி அந்த அதுக்குள்ளே நீங்கள் தண்ணி வீத்திராதுங்க. முக்கியமாக நம்ம வைக்க போகிறது இன்றைக்கி பச்சை மிளகாய் அவியல். பச்சை மிளகாய் மட்டும்தான் நீங்கள் அதில் போடணும். நீங்கள் வந்து வர மிளகாய் அதெல்லாம் நீங்கள் போட்டுறாதுங்க, பொடியெல்லாம் போடாதுங்க. வெறும் பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி ஒரு சொட்டு கூட வீத்தாதுங்க. அது அப்படியே நீங்கள் மிக்சியில் வச்சு நல்லாவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப அரைக்காமலும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நடு சென்டருக்கு நீங்கள் வந்து அதை அரைச்சி பக்குவமாக எடுக்கணும். இப்போ வாங்க நம்ம அவியல் மரக்கறி கூட்டு வைக்க போகலாம். நான் அதில் இருக்க என்ன ஸ்பெஷல், இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும்னு ஏன் சொன்னேன்னா, நம்ம இதை வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் ஏன் வைக்கிறோன்னா அது வந்து எல்லா சைடும் சமமாக தீ எரியுங்க. முக்கியமாக காய்கறி வாடாது, எல்லா சைடுமே ஒரே சம நிரப்பமாக வேகும். அதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு கடுவெல்லாம் தாளிச்சிக்கிட்டு தாங்க நம்ம வந்து அவியல் மரக்கறியை வந்து போடணும். அதுக்கப்புறம் தாங்க மேலே தக்காளி எல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய தண்ணி மட்டும் வீத்திராதுங்க. அரப்பில் வந்து தண்ணி இல்லாதனால எள்ளு போல் தண்ணி மட்டும் வீத்துங்க. அதுக்கப்புறம் நிறைய நேரம் போட்டு கிண்டி வந்து வேக வைக்காதுங்க. ஒரு 1 அல்லது 2 தடவை மட்டும் கிண்டி வேக வச்சு சாப்பிட்டு பாருங்களாம், வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.